அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை ரணில் விடுத்துள்ள சூளுரை. முன்னாள் ஜனாதிபதிக்கு ஏற்பட்டு பரிதாப நிலை. முடியாவிட்டால் சிறைவாசம். இலங்கையில் தமிழர்களுக்கு இடமில்லை. இனவாதத்தினை கக்கும் சிங்கள தேசம். ஐஎம்எஃப்பின் நிபந்தனைகள் சாத்தியமற்றது. ரணிலின் கனவு நிறைவேறுமா? நாடாளுமன்றத்திற்கு அருகாமையில் ஜனாதிபதி மாளிகை அமைக்க திட்டம். நான் பயமின்றி கூறுவேன். மகிந்தவின் புதல்வர் வெளியிட்டு அறிக்கை. அமெரிக்காவின் மிசிசிப்பி மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனம். ஆப்பிரிக்காவில் படகுகள் கவிழ்ந்து விபத்து. 7 அகதிகள் பலி, 67 பேர் மாயம். எந்த சூழ்ச்சி திட்டங்களினாலும் இந்த அரசை கவிழ்க்க முடியாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சேவையின் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். நாட்டு மக்கள் தற்போது என் பக்கமே நிற்கின்றார்கள். சர்வதேச சமூகமும் எனக்கு ஆதரவு வழங்குகின்றது. அதனூடாகவே சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுக்கு அங்கீகாரம் கிடைத்தது. இந்த நிலையில் தொழிற்சங்கங்களின் போராட்டங்கள், பணிப்புறக்கணிப்புகளின் மூலம் எதனையும் சாதிக்க முடியாது. வரி விதிப்பு தவிர்க்க முடியாத ஒன்று. சர்வதேசத்திடமிருந்து வாங்குகின்ற கடனை அடைக்க வரி விதிப்பு மிகவும் அவசியம். அரசுக்கு மிரட்டல் விடுக்கும் தொழிற்சங்கத்தினர் இது குறித்து அறிந்திருப்பார்கள். எதிர்க்கட்சிகளுக்குள் பிளவுகள் இருப்பது போன்று தொழிற்சங்கங்களுக்குள்ளும் பிளவுகள் உள்ளன. இவற்றின் சுயலாப சிந்தனை கொண்டவர்கள் போராட்டங்களை நடத்துகின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். ஈஸ்டர் தாக்குதல் தீர்ப்பு தொடர்பாக நஷ்டஈட்டை வழங்க இன்னும் 3 மாதங்களே உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தற்போது நண்பர்களிடமிருந்து இயன்றளவு பணம் வசூலித்து வருவதாக தெரிவித்திருக்கின்றார். எனது ஆட்சி காலத்தில் நான் உலகில் நம்பிக்கையை வென்று ஜனநாயகத்தை நிலைநாட்டி இதை ஒரு நல்ல நாடாக மாற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது ஈஸ்டர் தாக்குதல் நிகழ்ந்து அனைத்தையும் அழித்துவிட்டது. இப்போது 100 மில்லியன் செலுத்துமாறு எனக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நான் திருடவில்லை அல்லது வெடிகுண்டு வீசவில்லை. இப்போதெல்லாம் எனக்கு தெரிந்த நண்பர்களிடம் பணம் வசூலிக்கின்றேன். உங்களால் முடிந்தால் எனக்கு வழங்கப்பட்ட 6 மாத கால அவகாசத்திலிருந்து 3 மாதங்கள் கடந்துவிட்டதனால் முடிந்த தொகையை எனக்கு கொடுங்கள் என அவர் மேலும் கூறியிருக்கின்றார். குறித்த காலத்திற்குள் இழப்பீட்டுத் தொகையை செலுத்த முடியாத பட்சத்தில் நீதிமன்றம் தமக்கு எதிரான என்ன தீர்மானத்தை எடுக்கும் என்பது தனக்கு தெரியாது எனவும் முன்னாள் ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருக்கின்றார். இந்த நாட்டில் தமிழர்கள் வாழும் பகுதிகள் அனைத்தும் பௌத்த மதத்திற்கும் சிங்கள இனத்திற்கும் உரியவை என்பதை தமிழர்களும் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்துள்ள உறுப்பினர்களும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கின்றார். இது பௌத்த சிங்கள நாடு. இப்படி இருக்கும் போது நாட்டின் எந்த பகுதியும் தமிழருக்கு சொந்தமானவை அல்ல. இனமது பண்பாட்டு கலாச்சார ரீதியில் எதையும் உரிமை கோர தமிழர்களுக்கு தகுதியில்லை. தமிழர் வாழும் பகுதிகளை பௌத்தர்கள் சிங்களவர்கள் அபகரிக்கின்றார்கள் என்று தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாட்டில் தமிழர்கள் வாழும் பகுதிகள் அனைத்தும் பௌத்த மதத்திற்கும் சிங்கள இனத்திற்கும் உரியவை என்பதை தமிழர்களும் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்துள்ள உறுப்பினர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாது என பேராதரை பல்கலைக்கழக பொருளியல் மற்றும் புள்ளி விவரவியல் துறை பேராசிரியர் வசந்த் அத்துக்கோரலு தெரிவித்திருக்கின்றார். இந்த நிபந்தனைகள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டது என அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எதிர்வரும் 2026 ஆண்டில் டாலர் கையிருப்பினை 10.9 பில்லியன் டாலராக அதிகரிக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். எனினும் கடந்த 2022 ஆண்டில் நாட்டின் டாலர் கையிருப்பு வரும் 1.9 பில்லியன் டாலர்கள் எனவும் 3 இடைவெளியில் பாரிய தொகையில் டாலர் கையிருப்பினை அதிகரிப்பது நடைமுறை சாத்தியமற்றது எனவும் தெரிவித்திருக்கின்றார். கடன் செலுத்துகைகளை குறைக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டாலும் குறுகிய காலத்தில் கடன் செலுத்துகைகளை குறைக்க முடியாது என தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை ஓரளவு பூர்த்தி செய்ய வேண்டுமாயின் ஊழல் மோசடிகளை இல்லாதொழித்து அரசு நிறுவனங்களை செயற்றன் மிக்கதாக மாற்ற வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார். எனினும் தற்போதைய அரசியல் பொருளாதார சூழ்நிலையில் இவ்வாறான சாதக மாற்றங்களை அவதானிக்க முடியவில்லை எனவும் இதனால் சர்வதேச நாணய நிதிய நிபந்தனைகளை பூர்த்தி செய்வது நடைமுறை சாத்தியமற்றது எனவும் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரலு தெற்கு ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகம் என்பன
வேறொரு இடத்தில் நிர்மாணிப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது. சுமார் 30 கோடி ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டு சந்திரபூங்கா எனும் இடத்தில் ஜனாதிபதி மாளிகையும் செயலகமும் நிர்மாணிப்பதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நகர திட்டத்தின் கீழ் கோட்டையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகை வேறு ஒரு அபிவிருத்தி திட்டத்திற்காக பயன்படுத்தப்பட உள்ளது. எனவே ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகம் என்பவற்றை நாடாளுமன்ற வளாகத்திற்குள் அருகாமையில் அமைந்துள்ள சந்தன பூங்கா பகுதியில் நிர்மாணிப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரட்ன இந்த பரிந்துரையை செய்திருக்கின்றார். ஜனாதிபதி மாளிகை நிர்மாணம் குறித்த திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதியின் ரணில் நகர அபிவிருத்தி சபைக்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றார். 9 ஏக்கர் பரப்பிலான இந்த காடியில் ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகம் என்பவற்றை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த காணிகளுக்கு அருகாமையிலேயே பிரதமர் அலுவலகம் மற்றும் பிரதமர் மாளிகை என்பவற்றை நிர்மாணிக்க முடியுமா என ஆராயுமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருக்கின்றார். நாடு கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கி வரும் நிலையில் புதிதாக ஜனாதிபதி மாளிகை நிர்மாணம் பற்றிய பேச்சுக்கள் கடும் விமர்சனங்களை உருவாக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டை பற்றி சிந்தித்து புதிய அரசியல் பயணத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கு காளிமுகத்திடல் போராட்டக்காரர்களுக்கு அழைப்பு விடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார். சிஸ்டர்ஸ் சேஞ்ச் அவசியம்தான், அதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்காக உறுதியாக நிற்பவர்களின் நாணம் ஒருவன் என்ற நிலையில் நாம் அதை செய்வோம் என்று தெரிவித்திருக்கின்றார். தற்போது பெரும்பாலானோர் பொதுஜன பெரமுன ஆதரவாளர்களை பயமுறுத்தி அவர்களின் செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு முயற்சிக்கின்றனர். மே மாதம் அல்ல, ஏப்ரல் மாதம் முதலே வீடுகளை தாக்குவதற்கு ஆரம்பித்துவிட்டனர். ஏப்ரல் 9ஆம் தேதி எமது அப்பாவி ஆதரவாளர்கள் காளிமுகத்திடல் தாக்குதல் நடத்தினார்கள் என்று கூறப்படுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்கே வருகை தந்திருந்தனர். எவ்வாறெனினும் ஏப்ரல் மாதத்திலேயே சிகான் சேமசிங்கம், ரோஷான் ரணசிங்கம், கஞ்சன விஜயசேகர் ஆகியோரின் வீடுகளை தாக்க ஆரம்பித்துவிட்டனர். எனினும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கே இறுதி இலக்கு என்னவென்று தெரியாதிருந்தது. அவ்வாறு போராட்டக்காரர்களுக்கு அதன் இலக்கு தெரியாமல் இருந்ததனால் அதன் பின்னணியில் இருந்தோர் யார், சில அரசியல் கட்சிகளே இதற்கு பின்னணியில் இருந்தன என்பதை இப்போதும் நான் பயமின்றி கூறுவேன். போராட்டம் என்ற போர்வையில் தமது அரசியல் அணியை கட்டியெழுப்ப முயற்சி செய்வார்களேயானால் அது போராட்டக்காரர்களுக்கு புரியாதிருந்தால் அது தொடர்பில் எமக்கு பிரச்சினையுள்ளது. நாம் இப்போது அவர்களையும் அழைக்கின்றோம். நாட்டை பற்றி சிந்தித்து புதிய அரசியல் பயணத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கே இந்த அழைப்பை அவர்களுக்கு நாம் விடுப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் மிசிசிப்பி மாகாணத்தின் சமீபத்தில் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி கடந்த 24ஆம் தேதி அங்கு கடுமையான புயல் வீசி கனமழை பெய்தது. இதில் மிசிசிப்பியில் உள்ள கரோல், ஹம்பீரிஸ், மேன்ட்ரோ மற்றும் சார்கி ஆகிய நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளித்திருந்தன. அங்கு மின் கம்பங்கள் சரிந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஏராளமான மரங்கள் முறிந்து விழுந்ததில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மேலும் பலர் தங்களது வீடு மற்றும் உடைமைகளை இழந்திருக்கின்றனர். இதனால் அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அங்கு தயாராக இருந்த மீட்புக் குழுவினர் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு விரைந்து சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் நிலைமை ஓரளவு சமாளிக்கப்பட்டது. எனினும் இந்த புயலால் ஏற்பட்ட பாதிப்பில் 14 பேர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் தற்போது பலி எண்ணிக்கையானது 25ஆக உயர்வடைந்திருக்கின்றது. மேலும் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நெருக்கடி நிலையை சமாளிக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அதன்படி மிசிசிப்பி மாகாணத்தின் அவசர நிலை பிரகடனத்தை அந்த நாட்டின் ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்திருக்கின்றார். இதன் மூலம் அங்கு இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கும் பணி துரித கதியில் நடந்து வருகின்றது. ஆப்பிரிக்க நாடுகளில் நிலவும் உள்நாட்டுப் போர் மற்றும் பொருளாதார நெருக்கடியினால் ஏராளமானோர் ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகளாக செல்கின்றனர். அவ்வாறு செல்லும்போது அவர்கள் பெரும்பாலும் கடல் மார்க்கமாக படகுகளில் செல்ல முயல்கின்றனர். இதில் பல பயணங்கள் ஆபத்தில் முடிந்துவிடுகின்றன. இருப்பினும் நாளுக்கு நாள் இவ்வாறு செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் ஆப்பிரிக்க நாடான துனிசியாவிலிருந்து இத்தாலிக்கு புறப்பட்ட அகதிகள் படகு ஒன்று நேற்று துனிசியா கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பச்சிளம் குழந்தைகள் 34 பேர் மாயமாகியிருக்கின்றனர். அவர்களின் கதி என்ன என்பது தெரியவில்லை. துனிசியாவில் கடந்த 2 நாட்களில் நடந்த 5வது அகதிகள் படகு இதுவாகும். இந்த விபத்துகளில் மொத்தம் 7 பேர் உயிரிழந்திருக்கின்றனர், 67 பேர் மாயமாகியிருக்கின்றனர்.